அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஃப்ஏஜி நியூஸ் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு சில காரணத்தினால என்னால் வீடியோ தொடர்ந்து போட முடியல. இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒன் டே ட்ராவலிங்காக அப்படியே சும்மா அப்படியே வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடும். மெக்கல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதியில் நம்ம பார்க்கல, அதனால் அரஃபா மீனா டென்ட்லாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த லைனில் கிளம்பிட்டோம். இப்போ அரஃபா மீனா டென்ட்டு தான் நின்று பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். இது எல்லாமே இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஹாஜிகளுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு போகிறது வந்து ஹஜ் டைம் அப்படிங்கிறதுனால ஹாஜிகள் எல்லோரும் இப்போதைக்கு அந்த இடத்துல நல்லா தொடர்ந்து தங்கியிருப்பாங்க. நான் இப்போ வந்து உம்ரா லைனில் வந்ததுனால நம்மளுக்கு வந்து இதுக்கு போகிறதுக்கு அலோடு இல்லை. ஏன்னு சொன்னால் அப்போ தான் அவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நான் இதை ஷூட் பண்ணும்போதெல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஹாஜிகளுக்காக. இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹாஜிகள் வந்து இங்கே மீனா டென்னில் தங்கிட்டு இங்கேருந்து வந்து இந்த மஸ்ஜிதுக்கு தான் வருவாங்க தொழுகிறதுக்கு, ஒரு ஜும்மா தொழுகை தொழுகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. நம்மளும் இப்போ இங்கே வந்திருக்கும்போது பார்த்திங்கன்னா இது ஹாஜிகள் டைமில் ஹஜ் டைமில் தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, நாங்கள் வந்து பார்த்தோம் நல்லா சூப்பராக எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சரி, வந்த நிலைமைக்கு நம்ம போய் ஒரு ரெண்டரை கை தொழுதுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்டும் போயிட்டு அங்கே போய் தொழுதுட்டு எங்களால் கேட்க வேண்டிய துஆக்களெல்லாம் கேட்டுட்டோம். கேட்டுட்டு இந்த லைனில் போய் தான் நம்ம இங்கே வந்து பாவ மன்னிப்பு வந்து கேட்கணும், தவாப் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்மளும் இப்போ இங்கே வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே நின்றுட்டு தவாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்ட் நின்றுட்டு இங்கே நல்லா நம்மளுடைய பாவ மன்னிப்புகள் துவாலாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுட்டு கேட்டுட்டு ரொம்ப நேரம் வரைக்கும் இங்கே வந்து நாங்கள் துவாக்கள் கேட்டோம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப மனசுக்கு நிறையமாக இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹாஜிகள் எல்லாருமே வந்துட்டு அந்த உச்சியில் அந்த மலைக்கு மேலே ஏறி போய் பார்த்து தான் அவங்க போய் தவாப் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே ஹஸ்பண்ட் எனக்கு கைட்னஸ் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம உம்ரா டைமில் வந்ததுனால நம்மளால் அங்கே போய் பார்க்க முடியலைங்கிறது ஒரு சின்ன வருத்தமாக இருக்குது. இன்ஷால்லா நம்ம இன்னொரு டைம் வரும்போது ஹஜ் செய்கிற மாதிரி வரலாம். துவா செய்யுங்க, நம்மளும் இப்போ துவா செய்யலாம். ரொம்பவே பார்க்குறதுக்கு நம்மளுக்கு மனசுக்கு நிம்மதியான ஒரு இடம் அப்படிங்கிறப்பாலே ரொம்ப ஃபீலிங்காக ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இந்த லைனில் பார்த்துட்டிங்கன்னா ஹாஜிகளுக்காக இன்னும் அவங்க வந்துட்டு அவங்க வரத்துக்கு உண்டான போவோ ஏற இறங்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல. நான் வந்தது ஹஜ்ஜுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோலாம் ஷூட் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ தான் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சது. சரி ஓகே, இன்ஷால்லா இன்றைக்காவது நம்ம அப்லோட் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பாருங்கள், ஹாஜிகள் வரும்போது அவங்களுக்கு எந்தவித சிரமங்களும் சூடும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அங்கே ரிங் மாதிரிலாம் இருக்குல்ல, அது வழியாக தண்ணி வந்து நம்மளுக்கு ஷவர் மாதிரி தெரிக்கும். அந்தளவுக்கு குண்டானதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கடைகள் மாதிரியும் போட்டிருக்காங்க, இல்லை தஸ்பி சுருமா அவங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஐஸ்கிரீம் கடைகள் ஜூஸு நிறையாவே இருந்தது. நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்திங்கன்னா ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இங்கே தவாப் பண்ணிவிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து முஸ்தலிபாக் போய் அங்கே தங்கியிருந்துட்டு அங்கேருந்து ஷைத்தான் கல் எரிஞ்சிட்டு திரும்பவும் வந்துட்டு மீனாவுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க கேட்குறத நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் இந்த இதெல்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன வருத்தமாக இருந்தது. மற்றபடி ரொம்ப சந்தோஷம்தான். இன்ஷால்லா இது வரைக்கும் நம்மளுக்கு அல்லாஹ் வந்து நம்மளுக்கு இந்த குடுப்பனையை கொடுத்து நம்ம பார்க்குற மாதிரி வச்சுருக்கான் அப்படிங்கிறதே ரொம்ப சந்தோஷம்தான். நம்ம போகும்போது ஒரு லைனில் போனோம், இப்போ ரிட்டர்ன் வரும்போது நம்ம வந்துட்டு கேளுவாக இருக்கிற ஓட்டோலே தான் வந்து பாருங்கள். எவ்வளோ பக்கத்தில் நம்ம வந்துட்டு மீனா டென்ட்டுக்கிட்ட போயிட்டு இருக்கோம், எவ்வளோ ஹாஜிகள் வருவாங்க அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு மினா டென்ட்டெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கங்கிறது நினைக்கும் போது ரொம்பவே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்ஷால்லா நீங்களும் இந்த மாதிரி துவாக்கள் வந்துட்டு வச்சுட்டு நீங்களும் ஒரு நியத்து வைங்க. இன்ஷால்லா உம்ரா செய்யும் போதாவது நம்ம வந்து இந்த லைன்லாம் பார்க்கலாம். இதே ஹஜ் செஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நல்லா வந்துட்டு இங்கெல்லாம் இருந்து தங்கி நம்ம மேலெலாம் போய் பார்த்துட்டு வரலாம். ஹாஜிகளுக்காக பார்த்துட்டிங்கன்னா ட்ரெயின்கள் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க என் ஹஸ்பண்ட். அப்படியே ஒன்று ஒன்றா எனக்கு கைட் பண்ணிகிட்டே வந்தாங்க. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரையலை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயினாக இருக்கட்டும், பஸ்ஸில் போகிறதுக்கும் இருக்கட்டும், அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அந்த ரிகர்சல் மாதிரிலாம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த லைனில் பார்த்துட்டிங்கன்னா இங்கேயும் வந்துட்டு ட்ரெயின் போகுது பாருங்கள். அதையும் என்னால் எந்த அளவுக்கு ஷூட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து ரொம்பவே ஜூம் பண்ணி தான் நான் வந்து ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய ட்ரெயின்கள் விட்டுருக்காங்க, அதே போல் பஸ்ஸுகளும் வந்து விட்டுருக்காங்க ஹாஜிகளுக்காக. இப்போ ஹஜ் டைம்ங்கிறதுனால ஹாஜிகள் வந்து அது எல்லாத்தையுமே வந்து அவங்க யூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு அவங்களுடைய ஹஜ்ஜுகளை வந்துட்டு அல்லாவுடைய இதை கொண்டு நல்ல விதமாக நிறைவேற்றட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து துவா கேட்கலாம். இன்னும் பார்த்துட்டிங்கன்னா இங்கே நிறையா இடங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ நாங்கள் இந்த லைன்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ ஹார்ஸ் இருக்கட்டும், ரொம்பவே நாங்கள் வந்து சுற்றி சுற்றி தான் பார்த்துட்டு வந்தோம். இந்த லைன் எங்கே போகுது, இந்த லைன் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு
ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்துட்டு சுற்றி பார்த்துட்டு தான் வந்தோம். நாங்கள் காலையில் பார்த்துட்டிங்கன்னா ரூமை விட்டு ஒரு 10:00 கிளம்பணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு வரத்துக்கு 3:00 ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்பவே நாங்கள் ரசித்து பார்த்துட்டு வந்தோம். அதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் ஒன்று ஒன்றுத்துக்கும் கைட் பண்ணிகிட்டே வந்தாங்க. அதை வந்து ரொம்பவே சந்தோஷமாக அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் ட்ரெயின் போகுது. உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. வர ட்ரெயினெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணிட்டு தான் இருந்தேன். இன்னும் ஒரு சில இடங்கள் இருக்குது, அதையும் நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஷூட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி நல்ல வீடியோட நெக்ஸ்ட் வந்திக்கலாம். அது வரைக்கும் F.A.J நியூ ஸ்டைல். பை பை.